இந்த வீடியோவை யாரெல்லாம் கிளிக் பண்ணீங்களோ கண்டிப்பா 90's கிட்ஸ் கிளிக் பண்ணிருப்பீங்க, பிகாஸ் இந்த வீடியோட கண்டென்ட் அது மாதிரி. 90's டைம்ல நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். அந்த படத்துல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸா இருக்கும், இல்ல நம்மள பயமுறுத்தின கேரக்டர்ஸா இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருந்தா அவங்களை பத்தின டீடைல்ஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கும்போது அவங்களை பத்தின எந்த ஒரு டீடைலுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இந்த வீடியோல அந்த மாதிரி நம்மள சுவாரஸ்யப்படுத்தின, பயமுறுத்தின, நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸோட நேம் என்ன, எந்த ஸ்டேட், அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன வயசுல இருந்து இப்ப எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேரக்டர் 16 வயதினிலே டாக்டர். மை டியர் poor and pretty village people, இந்த படத்துல வர இந்த டாக்டர் கேரக்டரை நம்ம சின்ன வயசுல பார்க்கும் போது இந்த ஆளு மேல ரொம்ப கடுப்பா இருப்போம். உண்மையா லவ் பண்ற நம்ம மயில் ஸ்ரீதேவிய பொய்யா லவ் பண்ணி நடிச்சு ஏமாத்தி சீட்டிங் பண்ணிட்டு ஊரை விட்டு கிளம்பிடுவாப்ல. அந்த டைம்ல இந்த கேரக்டரை பயங்கரமா நம்ம திட்டி இருப்போம். ஆனா இந்த டைம்ல பார்க்கும் போதுதான் தெரியுது, ஆஹா என்னமா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கூட நான் ரொம்ப லைக் பண்றதே ஒண்ணே இல்ல, என்னோட 16 வயசு பம்பத்தலையோட மூஞ்சி கண்ணாடியை போட்டுக்கிட்டு பழைய கோட் சூட் போட்டுக்கிட்டு அந்த வில்லேஜ்ல இருக்க மக்களுக்கு பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் இந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு ஸ்லாங்ல பேசிக்கிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு. இவரு இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியுங்களா? இவரோட உண்மையான பேர் வந்து சபீர். இவர் சென்னையில இருக்க பிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சிருக்காரு. படிக்கும் போதே இவரு காலேஜ்ல பிரில்லியன்டான ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு, அதனால இவருக்கு கோல்டு மெடலும் கிடைச்சிருக்கு. இவரோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கன்னட மாநிலத்தை சேர்ந்த கோலார். இவர் ஃபர்ஸ்ட் தமிழ்ல நடிச்சது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்த நாம் பிறந்தமன் அப்படின்ற படம் தான். இந்த படத்துல சிவாஜி சார் கூட சேர்ந்து எந்த ஒரு டைலாக் இல்லாம சின்ன ஒரு ரோல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பாரதராஜ் அவர்களோட 16 வயதிலே படத்துல சான்ஸ் கிடைக்குது. அந்த படத்துக்கு இளையராஜா ரீ ரெக்கார்டிங் அண்ட் மியூசிக் போட்டுட்டு இருக்கும் போது தான் இவருக்கு சபீர் அப்படின்ற பேரை சத்யஜித் அப்படின்னு மாத்திருக்காரு. இவர் 16 வயதிலே படத்துல பயங்கரமா நடிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல தமிழ் சினிமால. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இவர் படங்கள்னு பாத்தீங்கன்னா பிக் பாக்கெட், அறுவடை நாள், ஹரிதாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா அந்த ரோல்ஸ் எல்லாம் இந்த டாக்டர் கேரக்டர் அளவுக்கு பெருசா பேசப்படல. தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னட மொழியிலயுமே நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிருக்காரு. படங்கள்ல மட்டும் இல்லாம டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸ்லயுமே நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 16 வயதிலே படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்லயே அந்த படத்துக்கு அப்புறம் பெருசா சான்ஸ் கிடைக்காம போன ஆர்டிஸ்ட் இவர் மட்டும் தான் இருக்க முடியும். இப்ப இவர் சினிமா துறையிலே இல்லாம சொந்தமா பிசினஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. செகண்ட் கேரக்டர் பர்த்திவரன் படத்துல வர்ற சின்ன வயசு முத்தலகு. பெரிய வயசு முத்தலக நமக்கு தெரியும், பிரியாமணி அவர்கள். அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், சினிமாவில நடிக்கக்கூடியவங்க தான். ஆனா சின்ன வயசு முத்தலக நடிச்சவங்க வந்து சாதாரணமா நம்மள மாதிரி ஊர்களில் விளையாடிட்டு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான். இந்த படத்துல சின்ன வயசு முத்தலக நடிச்ச இந்த சின்ன பொண்ணோட டைலாக் டெலிவரி ஒவ்வொன்றும் சும்மா கணீர் கணீர்னு இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருந்தாங்க, நடிப்பும் வேற லெவலா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த பொண்ணோட பேர் வந்து கார்த்திகா தேவி. மதுரை பக்கம் இருக்க கருமாத்தூர் அப்படின்ற ஊர் தான் இவங்களுடைய சொந்த ஊர். இவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது பர்த்திவரன் படத்துக்காக சின்ன பசங்களெல்லாம் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்க 4th ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களையும் போட்டோ எடுத்துக்கொண்டு அவங்க டீம் கிட்ட காமிக்கவும் இந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்க போனதையுமே பேச்சு கொடுத்து என்ன மாதிரி பேசுறா, வாயடிக்குதா, நல்லா டான்ஸ் ஆடுதா, இந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி பாத்துருக்காங்க. இவங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஃபைனல் பண்ணி தான் இந்த படத்துல இவங்களை முத்தலகு கேரக்டர்ல நடிக்க வச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க தமிழ் சினிமால உடும்பன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்களா. அதுக்கப்புறமா விஜய் டிவில சீரியல்ஸ்ல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவங்க சென்னைக்கு போய் நடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க வீட்டுல விடாததுனால அதுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு படத்துலயுமே நடிக்காம மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நானே பெரிய பிள்ளையாகி நம்ம மங்காய அமைச்சிருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஆகுற வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன், போதுமா? நெக்ஸ்ட் கேரக்டர் நாட்டாம படத்துல வந்த டீச்சர். பரவாயில்லைங்க, நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். கே எஸ் ரவிக்குமார் அவங்களோட இயக்கத்துல சரத்குமார் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச படம் தான் நாட்டாமை. அந்த டைம்ல பயங்கர பிளாக் பஸ்டரான படம். இப்ப வரைக்குமே இந்த படம் கம்பீரமான ஒரு படமா திகழ்ந்துட்டு இருக்கு தமிழ் சினிமால. இந்த படத்துல ஹீரோவை நடிச்ச சரத்குமார கூட நம்ம மறந்துடலாம், ஆனா இந்த டீச்சரை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். கேரக்டர் மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு தனியா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சிருப்பாங்க. கேரக்டர் அண்ட் மியூசிக் ரெண்டுக்கும் சேர்ந்து பார்க்கும் போது அந்த டைம்ல இந்த கேரக்டரை அவ்வளவு பசங்க இளைஞர்களும் ரசிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களோட உண்மையான பேர் வந்து ராணி என்கிற ரக்ஷா. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் 1992 மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஜானி வாக்கர் அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் அறிமுகமாயிருக்காங்க சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ராமராஜன் அவர்கள் நடிச்ச வில்லுப்பாட்டுக்காரன் அந்த படத்துல தான் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாயிருக்காங்க. அந்த படத்துல ராமராஜன் அவர்களுக்கு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ,
அந்த படத்தை விட நாட்டாம படத்துல அவங்களுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது, சின்னதா ஒரு டீச்சர் ரோல் தான். ஆனா அந்த ரோலுக்கு இவ்வளவு இம்பாக்ட் இருக்கும்ட்டு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த ரோல். ஆனா என்ன, அந்த படத்துக்கு அப்புறம் வழக்கம் போல பெரிய பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கல. சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் தான் கிடைச்சிருக்கு. நாட்டாம படத்துக்கு அப்புறம் பெருசா ஆக்ட் பண்ண இடம்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் நடிச்சு வெளியிருந்த ஜெமினி படத்துல ஓ போட அப்படின்ற ஒரு பாட்டுக்கு கவர்ச்சியா ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த ஒரு டான்ஸ் தான் நாட்டாம படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆனது. சந்திரமுகி படத்துல வர்ற வடிவேல் அவங்களோட ஒரு பிரதர் ஃபீலிங் தான். இவங்களோட கேரக்டர் பேர் வந்து அந்த படத்துல சொர்ணா. 2005 ரிலீஸ் ஆன சந்திரமுகி படம் 1000 டேஸ்க்கு மேல ஓடி பயங்கர ஹிட் ஆன படம். இந்த படத்துல வடிவேல் அவங்களோட காமெடி சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு சூப்பரா பட்டையை கிளப்பிருப்பாரு. இந்த படத்துல ஒரு ஆர்டிஸ்ட் ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவங்க கூட யாரும் பேசிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள சுத்தி சுத்தி பாதுகாப்பா சுத்திக்கிட்டே இருப்பாரு. அது பார்க்க ரொம்பவே காமெடியா இருக்கும். இவங்க கேரள மாநிலத்தில் சேர்ந்த பலா அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. 1992 கேரளாவில் நடந்த அழகி போட்டியில மிஸ் கேரளா அப்படின்ற பட்டமும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துல நிறைய படங்களை நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா 1994 கஸ்தூரி ராஜா அவங்களோட இயக்கத்துல வந்த தாய் மனசு அப்படின்ற ஒரு படத்துல தான் அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். தமிழ், மலையாளம், கன்னட, ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழியிலுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவ்வளவு படங்கள் நடிச்சுமே அவங்களுக்கு பெருசா ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. தமிழ்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க. சந்திரமுகி படத்துல மட்டும் இல்லாம விவேக் அவர்களோட ரோஜா கூட்டம் படத்திலயுமே நல்ல காமெடி ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க கடைசியா பாத்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன நீயும் நானும் அப்படின்ற ஒரு படத்துல தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சினிமா கேரியரே விட்டுட்டு ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க இன்டர்நெட்ல இப்ப ரொம்பவே ஆக்டிவான பர்சன், நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இவங்க பல மொழிகள் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் தமிழ் மொழியில இவங்க பெருசா பேசப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி படத்துல வடிவேல் அவர்கள் கூட ஒய்ஃபா நடிச்ச கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் பொட்டு அம்மன் படத்துல வர்ற வில்லன். பொதுவாகவே சாமி படங்கள் அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன், ரோஜா இவங்க ரெண்டு பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே டைம்ல சாமி படத்துல வில்லன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டா நமக்கு மைண்ட்ல வர்றவர் இவர் தான். கருப்பு கம்பளியை போத்திக்கிட்டு நெத்தியில கருப்பு கலர் வட்ட புட்டு வச்சுக்கிட்டு சிங்கப்பல்லு மாதிரி ரெண்டு பல்ல வச்சுக்கிட்டு நடந்து வருவாரு பாருங்க, ஒரு பெரிய உருவத்தோட. சின்ன பசங்கள இருந்து பெரிய பசங்க வரைக்கும் பயந்து நடுங்கி போயிருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இவரோட கேரக்டர். 90'sல வந்த பயங்கர கொடூர வில்லன்கள்ல ஒருத்தர் தான் இவர். இவரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா. இவரை நமக்கு வில்லனா மட்டும் தான் தெரியும், ஆனா இவர் உண்மையில மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் அண்ட் ப்ரொடியூசர். இவர் 2000 ரோஜா சுலட்சுமி இவங்களா சேர்ந்து நடிச்ச பொட்டம்மன் படத்துல ஒரு வில்லன் ரோல் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இவரோட முகம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அதாவது உண்மையான முகம். ஆக்சுவலா இப்ப இவர் எப்படி இருக்காரு அப்படின்றத பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், மிரண்டு போயிருவீங்க. பக்கா ஒரு ஹீரோ மெட்டீரியலான பேஸ், சாக்லேட் பாயான ஸ்டைல், இப்படி இருக்க ஒரு மனுஷனா அந்த படத்துல அந்த மாதிரி நம்மள மிரள விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. பொட்டம்மன் படத்துல அவர் கேரக்டருக்கு போட்ட மேக்கப் எல்லாமே அவரே அவருக்கே போட்டுக்கிட்ட மேக்கப் தானா, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு அந்த மேக்கப்பை. இப்ப நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசரா இருக்காரு, மலையாளத்துல பெரிய ஆக்டராகவும் இருந்துட்டு இருக்காரு. ஓம் ப்ளீஸ் ஜெய் காளி பயங்கரி. நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா 90's டைம்ல சாமி படங்கள்ல வந்த சைல்ட் ஆர்டிஸ்ட். இந்த படம் நிறைய சாமி படங்கள்ல நம்ம பாத்திருப்போம், சூப்பரா டயலாக் பேசுவாங்க. அந்த பாவிங்கள பாக்கணும், பாவிகளே அழகாவும் இருப்பாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ராஜாவாளியம்மன், பாளையத்தம்மன், கோட்டை மாரியம்மன், படைவீட்டம்மன், அம்மன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. மற்ற படங்களையும் நடிச்சிருக்காங்க, இருந்தாலும் இந்த மாதிரி சாமி படங்கள்ல நடிச்ச அவங்களுடைய கேரக்டர் தான் தமிழ் சினிமால ரொம்பவுமே பேசப்பட்டுச்சு. அண்ட் 90's பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த பொண்ணை தெரியாம இருக்காது. ஆக்சுவலா இவங்க எப்படி சினிமாவுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைரக்டர் ராமநாராயணன் சார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், விலங்குகளை வச்சு படம் எடுக்கிறவரு, நிறைய சாமி படங்கள் எடுக்கிறவரு. சோ ராமநாராயணன் சாரும் அவங்க பக்கத்து வீட்டு அங்கிள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால இவங்க பிக்னிக்ல எடுத்த ஒரு போட்டோல இந்த பொண்ணோட பேச பாத்துட்டு சின்ன வயசுல நடிச்ச இந்த அழகான பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்த மாதிரியே இப்பவும் அவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்களோட உண்மையான பேர் வந்து அக்ஷயா. இவங்க தேவயானி, ரோஜா, மீனா, ரம்யா கிருஷ்ணா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்ட்ரஸோட நடிச்சிருக்காங்க. அண்ட் சரத்குமார், விஜயகாந்த், அஜித் குமார், பார்த்திபன் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. இப்ப இவங்க ஜேர்னலிசம் படிச்சுட்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட 90's கிட்ஸ் மெமரிஸ்ல எவ்வளவோ இருந்தாலும் இந்த பொண்ணும் அதுல முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்காங்க.
அந்த அளவுக்கு இவனுடைய படங்கள் இவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட மனசுல பதிஞ்சிருக்கு. நல்லவங்க ஆத்தாவை தேடி போக வேண்டாம், ஆத்தாவே அவங்கள தேடி வருவா. நெக்ஸ்ட் கேரக்டர் தூல் படத்துல வந்த சொர்ணாக்கா கேரக்டர். ரொம்ப நாளா வெறும் ஜென்ஸா வில்லனாவே பாத்துட்டு இருந்த நமக்கு திடீர்னு ஒரு லேடி வில்லனா வர்றாங்க, அதுவும் ஜென்ஸுக்கு ஈக்குவலா வில்லனா நடிக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது ரொம்பவுமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுவும் ஜென்ஸுக்கு ஈக்குவலா கிடையாது, ஜென்ஸை விட ஜாஸ்தியாவே பண்ணிருந்தாங்க அந்த ரோல்ல. அதனாலயே இந்த கேரக்டர் தமிழ் சினிமால ரொம்பவும் பேசப்பட்டுச்சு. இவங்க 1950 வருஷத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்தவங்க. இவங்களோட உண்மையான பேர் வந்து சகுந்தலா. ஃபர்ஸ்ட் டைம் 1981 தான் மூவிஸ்ல நடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. மராட்டிய மொழியில தான் ஆரம்பத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு படங்கள கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க ஆரம்பிச்சு தெலுங்கு மொழி நல்லா பேச கத்துக்கிறாங்க. அந்த டைம்ல ஒக்கடு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு பயங்கர மாசான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல தான் இவங்களுக்கு இவங்களோட ஆக்டிங்க்கு நல்ல பேர் கிடைக்குது, ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு மராத்தி மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே எல்லா படங்களுமே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல காமெடி ரோலாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்களுக்கு ஆக்ஷன் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் ரோலுக்கு இவங்களோட ஆக்ஷன் ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்களோட வாய்ஸ் தான் ரொம்பவுமே கம்பீரமா கணீர்னு இருக்கும். ஆனா அது இவங்களுடைய ஓன் வாய்ஸ் கிடையாது, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இவங்களுக்கு பேசியிருப்பாங்க. என் தலையில சாணியை கரைச்சு ஊத்துனாண்டா, நீ இந்த தேர்தல்ல ஜெயிச்சாகணும். இவங்க இப்ப உயிரோட இல்ல, 2014 அவங்களோட வீட்டுல நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால 90's டைம்ல நம்மளோட மெமரி நம்மளுடைய நாட்களை ரொம்பவுமே அழகாக்குன இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தமிழ் சினிமால நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்ல முடியாட்டியும் ரொம்ப முக்கியமான ஒரு சில பேர்த்த சொல்லிருக்கேன். இந்த வீடியோல நான் சொல்லாத கேரக்டர் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் அவங்க எல்லாம் யாரா இருக்காங்க அண்ட் அவங்களோட உங்களை பத்தின மெமரிஸ் இருந்தா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இதுக்கப்புறம் 90's உங்களை ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்தா அதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. Thanks for watching, friends.